அந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு பால் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட இல்லாத அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். ஏன்னா யாருக்குமே குழந்தை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு வந்து உடன்பாடான ஒரு இதே இருக்காது. கண்டிப்பாக எவ்வளோ ஒரு வேதனை தருன்னு பிரிஞ்சிருந்தவங்களுக்கு தெரியும். பிறந்த குழந்தை வந்து வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி பார்க்க போயிடுவோம். அந்த குழந்தை கையை நீட்டிட்டு கதரும்போது நமக்கு வந்து எவ்வளோ ஒரு இதாக இருக்குன்னு கெட்டகரி வியாபாரம்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு பாடி வந்து சுடுகாட்டு கொண்டு போகிற மாதிரி தான். ஒரு இடத்துக்கு கொண்டு போனோம்னா மறுபடி வேறு இடத்துக்கு கொண்டு போய் வைக்க முடியாது. கோழி மயிர் போடுங்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் பொண்ணு தருவோம்மா. அந்த டைம்லலாம் பார்த்தோம்னா சூசைட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அளவு கூட ஒரு எண்ணங்கள் இருந்தது. ஏன்னு ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னா ஒருத்தர் சாப்பிட்டு அப்படியே கழிவுகளும் துப்புவாங்க, அந்த நான்வெஜ் தானுங்க, அப்புறம் எலும்பு துப்புவாங்க. அவங்க வந்து டிகிரி நல்லா ஒரே பொண்ணாக இருந்தவங்க, படித்தவங்க, எப்படி அவங்கள கல்லாடணும்னு பார்சலும் கட்ட வச்சிடணும், க்ளீனிங்கும் பார்க்கணும், ஏன்னுங்க டேபிள் க்ளீன் ஏன்னா அவங்களை அவ்வளோ ஒரு மனசு குறுகுறுப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கள எப்படி வேலை நம்ம பண்ணணும், இதுக்கு அவங்கள எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அவங்களுக்கு அந்த வேலையை செய்ய சொல்கிறது. இப்போ ஒரு கடையில் போய் ஒரு எச்எல்ஏடு அவங்க வந்து பார்த்துட்டு தான் சொன்னாங்க, அடப்பா நீ என்ன ப்ளஸ் டூவே இன்னும் முடிக்காமல் இருக்க, நீ என்ன எம்ஏன்னு போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கே அப்படின்னு. அப்புறம் அதாவது படித்தது உண்மை தான், ஆனால் எல்லாம் எதையுமே கம்ப்ளீட் பண்ணதில்லை. அந்த மாதிரி தான் வாழ்க்கையும் வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. இவங்க ஒரு 32 வயசில் தான் ப்ளஸ் டூவே எழுதுகிற அந்த அரியர் முடிச்சு வைக்கிறேன்னு வச்சுக்கேன். சரி, ஏன் தனியாக இருக்குது, ஒய்ஃப் சொல்கிறாங்களே முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு. 15 நேரமாக வேலை செய்யணும், குடும்பத்துக்கு எதிர்கால தேவைக்கு படிக்கணும், ஏதாச்சும் ஒரு இதுக்கு வந்தே ஆகணும். என்னை மாதிரி ரொம்ப ஒரு 40+ பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏஜ் இருக்கும்போதே கண்டிப்பாக அது வந்து எல்லாத்தினாலையும் முடியக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த அளவுக்கு ஒருத்தர்னால எவ்வளோ கேப் விட்டு படிக்க முடியுமோ, எவ்வளோ தொட்டதெல்லாம் தோல்வி, எல்லா இதுலேயும் ஃபெயிலாகி படித்து இந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிறது வாழ்க்கை வந்து அனுபவம்ங்கிறது துரத்தல் தான், துரத்துது, அந்தளவுக்கு துரத்துது. என்னுடைய சுயபுராணமாக சொல்லலை, ஏன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு படிப்பணியாக இருக்கும். ஒன்றும் பட்டு தெரிஞ்சுக்கணும், அல்லது பட்டவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் நம்ம, அதுதான் ரொம்ப முக்கியம். வணக்கம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கன்ஃபிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் ஸ்ரீதர், ஈரோட்டிலிருந்து பேசுகிறேன். இப்போ வந்து 2019 வந்து இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலர் இந்த தேர்வு எழுதி இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த செயல் அலுவலராக செந்தாம்பாளையம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் வகைரா திருக்கோயில்னால் குருநாத சுவாமி கோயில் அந்தியூரில் இருக்கிற கோயில், கிட்டத்தட்ட ஒரு 30 கோயிலுக்கு செயல் அலுவலராக இருக்கேன். அப்போ பேர் கே நாகேந்திரன் இந்திராணி. நான் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 2 குழந்தைகள் பிறந்து அதுக்கப்புறம் தான் இந்த தேர்வு இந்த விழிப்புணர்வை தெரிஞ்சு இந்த இதுக்கு எழுதினேன், இந்த பரீட்சை இந்த எக்ஸாமெல்லாம் எழுத ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃபு ஒரு அவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், அவ்வளோ சூப்பராக படிப்பேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ என்னுடைய லைஃப்னு பார்த்திங்கன்னா அடி தான், அதிகபட்ச தோல்விகள் தான் அதிகமாக இருந்திருக்கும். ஏன்னா ஸ்கூல் லைஃப் பார்த்திங்கன்னா 10th முடிஞ்சுது, 10th நான் ஃபெயில், இங்கிலீஷ் வரவே வராது. இப்போ அப்பா வந்து சைசிங் மில்லில் வார்ப்பராக இருந்தார். இப்போ நைட் ஒரு வாரம் பகல் ஒரு வாரம் அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நைட் ஒரு வாரம் பகல் ஒரு வாரம் இருக்கும், அந்த அவங்க வேலை செய்கிற ஃபேக்ட்ரியிலே படுத்துக்குவோம். ஏன்னா நைட்டு தனியாக குழந்தைங்களை இருக்குவாங்க, எனக்கு அடுத்து ஒரு சகோதரியும் சகோதரரும் இருக்காங்க, அவங்க எல்லோரும் சேர்ந்து அங்கே தங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வேலை செய்கிற இடத்துலையே, ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். 10th ஃபெயில் ஆகிட்டு என்ன பண்ணாங்கன்னா இப்போ ஒரு கடையில் வந்து வேலைக்கு சேர, வாரம் 100 ரூபா சம்பளம், வாரமே 100 ரூபா தான் சம்பளம். ஒரு ஜவுளி கடைன்னு சொல்லுவாங்க, டெக்ஸ்டைல்ஸ் நிறையா நிறைய இருக்கும் ஈரோட்டில், அதில் வந்து வாரமே 100 ரூபா தான் சம்பளம். அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்கும்போது அப்போ வந்து கடை வச்சாங்க, அப்போ சிக்கன் மட்டன் கடை மாதிரி வச்சாங்க. இப்போ அதில் போய் ஒர்க் பண்ணிவிட்டு கடைக்கும் போயிட்டு அந்த படிப்புங்கிறது எதுவுமே அறியாத அளவுக்கு தான் இருந்தது. 10th ஃபெயில் ஆகிட்டு இப்போ வந்து எனக்கு ஒரு ஆசை, எங்கள் வீட்டு கீழ் வீட்டில் ஒரு பையன் வந்தாப்பில், அவன் வந்து பாலிடெக்னிக்கு படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காப்பில், படிச்சுட்டு இருக்காப்பில். எனக்கு ஒரு ஆசை, இந்த மாதிரி பாலிடெக்னிக் படிச்சிடலாம், 10th முடித்தா போதுமில்ல, ஒரு 10th முடித்தா போதும் நமக்கு பாலிடெக்னிக்காவது ஒரு படிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதுக்காக 10th முடிக்கலான்னு தனி தேர்வராக விண்ணப்பம் போட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன். 10th ஃபெயில் ஆகிட்டு 5 வருஷம் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த பையனை பார்த்தோன்னா எனக்கு ஒரு ஆசை படிக்கணும், ஏதாச்சும் ஒரு போகலாமே, ஏதாச்சும் இந்த மாதிரி டிப்ளமோ முடித்தோம்னா நிறைய ஏதாச்சும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக டிப்ளமோ முடிக்கணும் அப்படின்ட்டு 10th முடித்து வச்சுருந்தேன். அப்புறம் இன்னொரு ஆசை, நம்ம பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரியாவது வேணும், ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் தான், ஒரு பட்டப்படிப்பு இருந்தால் தான், ஒரு ஆமாம் பொண்ணாவது கொடுப்பாங்க, அதுதான்
தான் மெயின் மெயின் பார்த்தீங்கன்னா பொண்ணு கொடுப்பாங்க, மெயினாக பையன் படிச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்காக தான். அப்படின்ட்டு நான் ஒரு சென்டரில் போய் கேட்குறேன். டைரெக்டாக அதுவும் இந்த பிஏலாம் இல்லை, எம்ஏ டைரக்ட் எம்ஏ, ஏன்னா பிஏலாம் இல்லை, டைரெக்டாக எம்ஏ தான் படிக்கணும் அப்படின்னு எம்ஏ சோசியாலஜி போட்டு கொடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் டென்த்து முடிச்சிட்டிங்களா, ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பாருங்கள், கண்டிப்பாக வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முன்னால் முடியும் அப்படின்னு அவங்க வந்து அங்கே வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸ்கூலுக்கு போகாமல் தனித்தேர்வாக தான் படிக்கிறேன், பகலில் வேலை பார்க்குறேன், ஈவினிங் மட்டும் போய் படிக்கிறேன். அதாவது அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நான் டென்த்து ஒரு பேப்பர் கிளியர் பண்ணுறேன். கல்யாணம் ஆகுதுன்னு சொன்னோன்னே ஒரு ஒரு பயம் இது மனசுக்குள்ளே, எப்படி நம்ம இது பண்ண போகிறோம். இந்த ப்ளஸ் டூ நான் ஆல்ரெடி ஃபெயில் ஆகிருக்கோம், ஒரு ரெண்டு பேப்பர் அரியர்லேயே இருக்குது, எழுதி முடிக்க முடியல. திறந்தநிலை கல்விக்கழகத்துலேயும் நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே படிக்க முடியல, எம்ஏங்கிறது ரெண்டு வருஷம், ஒரு வருஷத்துக்கு மேலே என்னால் படிக்க முடியல. அது ஃபேமிலியோட கொஞ்சம் இதாக இருந்தது. இந்த சமயத்தில் பொண்ணு பார்க்குறாங்க அப்படின்னா, நான் அந்த சர்க்கோல் சார்கோல்னு சொல்லுவாங்க, அந்த கட்டக்கறி வியாபாரம் அது வந்து தென்னாடுகளில் ப்ராப்ளமாக இருக்கும். அந்த கறியை வேக வச்சு மூட்டை பிடிச்சி வெளியூருக்கெல்லாம் அனுப்புவாங்க. அந்த மாதிரி பெங்களூர் அனுப்புறதுக்காக நாங்கள் வந்து அதை ஒரு நண்பர் மூலமாக அது செஞ்சேன். ஆனால் வந்து நண்பர் மூலமாக செய்யும்போது என்னென்னா, அதனோட எந்த தொழிலுமே தெரியாத தொழிலை தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டாங்கிற மாதிரி, நான் வந்து தெரியாத ஒரு தொழிலில் வந்து ஒரு நண்பனை நம்பி இறங்கினதுனால ரொம்ப சிரமப்பட்டேன். அதில் வந்து ஏகப்பட்ட பணம் லாஸு, எப்படியாச்சும் ஒரு வாழ்க்கையில் முன்னேறணும் ஒரு வெறி, எப்படியாச்சும் ஏதாவது ஒரு தொழில் பண்ணாததே இல்லை. இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போ தொழில்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அப்பா அம்மா வந்து அப்போ வேலையை விட்டு ஒரு சிக்கன் மட்டன் சென்டர் தான் வச்சுருக்காங்க. நல்லா போகுது, சின்னதாக கோழிக்கடை ஏதாவது வச்சுருக்காங்க. இப்போ வந்து கோழிக்கடை வச்சுருக்கிறவங்களுக்கு யாரும் பொண்ணு தரமாட்டாங்க, அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கணும். கசாப்பு கடை வச்சுருக்கோம், ஒரு சொந்த தொழில் பண்ணுறாங்க, இந்த தொழிலுக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் இல்லாமல் இருந்தது. ஏன்னா அந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் வந்து பொண்ணு கேட்கும்போது அவங்க பொண்ணு வீடு கேட்பாங்கள்ல, பையன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காக, கட்டக்கறி வியாபாரம் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்காக பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணுறதுக்காகவே ஒரு தொழில் ஆரம்பித்தோம். அந்த மாதிரி ஆரம்பிச்சோன்னா அதுவும் வந்து லாஸில் தான் போகுது, ஏகப்பட்ட இது. இப்போ வந்து அவங்க படிச்சுட்டு இருக்கும்போதே, கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கும்போதே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. கட்டக்கறி வியாபாரம்னு பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு பாடி வந்து சுடுகாட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி தான், ஒரு இடத்துக்கு கொண்டு போனோம்னா மறுபடி வேறு இடத்துக்கு கொண்டு போய் வைக்க முடியாது. அவங்க ஒரு வேலை சொல்லுவாங்க ஃபோனில், ஆனால் கொண்டு போய் இறக்கும்போது தான் அது நொறுங்கக்கூடிய ஒரு பொருள், ரேட்டு கம்மியாக இருந்தது. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு லாரியில் ஏறி ஒரு காடுகள்லேருந்து அதை பிடிச்சிட்டு போய் விற்பனை பண்ண வேண்டிய அவ்வளோ சூழ்நிலையில் கஷ்டப்பட்டேன். அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து மாமனாரே சொன்னார், நீங்கள் கறிக்கடையே வச்சுருங்க, ஏன் இவ்வளோ சுத்தப்படுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கடையே வைக்கிறேன், ஒரு கோழி கடை வைக்கிறேன், ஒரு சிக்கன் கடையை வைக்கிறேன். என்ன கேட்டிங்கன்னா, இந்த தொழிலை வேணாம், சரி பொண்ணு கொடுக்குறவங்களே கொடுத்தவங்களே சொல்லிட்டாங்க, பரவாயில்லைங்க, நீங்கள் வெளியே எங்கே சுத்த வேண்டாம், மாப்பிள்ளை வந்து சேஃபாக இருந்தால் போதும், நீங்கள் கண் பார்வையிலே இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்காட்டி அவங்கள வாயாலே சொல்ல வச்சுட்டேன். என்னங்க கடை எதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு கடை வச்சுருந்தேன். கடை வச்சுருந்தாலும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வாங்கின கடன்கள் இருக்குது இல்லைங்களா, நம்மளுக்கு வந்து கட்டகரி வாங்கி வியாபாரம் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஏற்கனவே வாங்கின கடன் இருக்குது. ஏகப்பட்ட கடன் இருக்கும்போது என்ன பண்ண முடியாத, அடைக்கிறதுக்கு இந்த கோழிக்கடையில் வர வருமானம் பத்தலை, ரொம்ப சிரமப்பட்டு இருக்க டைமில் தம்பி வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடை வச்சுருந்தான். அதில் வந்து வாரத்தில் ஒரு நாள் அவன் லீவ் விடுவான், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு லீவ் விடுவான். ஒரு சின்ன கடையை வச்சுருக்கேன், ஒரு ரெண்டு டேபிள் தான் போட முடியும், தம்பி வச்சுருக்காரு. அவர் வந்து என்னங்கிறாருன்னா, அவர் கடைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விடுவார். அப்போ வந்து நானும் என் ஒய்ஃபும் போய் அந்த ஒரு நாள் நடத்துவோம் கடையை. அதாவது எப்படி ஃபாஸ்ட் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணணும்னா தெரியாது, சும்மா பார்த்ததோடு சரி தம்பி பண்ணுறதை பார்த்துட்டு அதை வந்து நான் வாரத்தில் ஒரு நாள் பண்ணிவிட்டு மீதி இருக்குது அப்பா அம்மா சப்போர்ட் தான், வேறு எதுவுமே இல்லை. கல்யாணம் ஆகி ஒரு பையனுக்கு ஒரு வந்து வருமானம் இல்லை அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னு இந்த கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக கல்யாணம் ஆன புதுசில் எந்த வருமானங்கிறது, அது எந்த வேலைக்கு போகிறது அப்படிங்கிற அளவுக்கு கூட தெரியாமல் ஒரு ஃபேமிலியாக ஒரு கடையை பார்த்துக்குறோம். அந்த கடையிலேயே லாபம் இல்லை அப்படிங்கும்போது அதையும் எடுத்துடுறோம். இப்போ என்ன பண்ண முடியும், ஒரு ஃபேமிலி மேனுக்கு வருமானமே சுத்தமாக இல்லை, என்ன பண்ணணும், எதுவுமே ஒரு தொழிலும் இல்லை ஒரு வேலையும் இல்லை. தொழில் பண்ணலாம், வேலைக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த வேலையுங்க, அந்த கல்யாணத்துக்கு கல்யாணம் பண்ணதுக்கு உண்டான இதுவும் இருக்காது, கண்டிப்பாக நம்ம தேவையை பூர்த்தி பண்ணாது, ஏற்கனவே வாங்கின கடனுக்கும் ரொம்ப சிரமப்படுவோம். கண்டிப்பாக அப்படி தான் இருந்தது, அதனால் ரொம்ப ரொம்ப சிரமமாக இருந்தது. இப்போ குழந்தைகள் கூட கொஞ்சம் தள்ளி போடுற அளவுக்கு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வேதனையான நிலைமையாக இருந்தது. ஏன்னா நம்ம அவ்வளோ சிரமப்படுறதுக்கு நடுவில் தம்பியோட கடையில் தான் நான் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து அவரோட மேரேஜுக்காக 2006 வந்து அவர் தனியாக ஒரு கடை வைக்கிறாரு. அப்போ வந்து என் கடை என்கிட்ட வந்து இந்த கடையை கொடுத்துட்டு போகிறாரு, இந்த கடையை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு.
இப்போ கடைனால் அது வந்து சாயந்தரம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு மத்தியானத்துலேயுமே ஆரம்பிச்சிருவோம். ஆனால் நம்ம அஞ்சு ஆறு மணிக்கு தான் பிஸ்னஸ் தொடங்கணும். அப்புறம் வந்து பாஸ்போர்ட் கடை. அப்போ வந்து நைட்டு வந்து எப்படியும் ஒரு மணி ஆயிரும் முடிகிறதுக்கு. இப்போ மறுபடியும் ஒரு மணிக்கு வந்து குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு படுக்கிறது எப்படியும் ரெண்டு மணி கம்பல்சரி ஆயிரும். ஒவ்வொரு நாளும் இப்படியே தான். ஒரு நாள் கடை போட்டால் மட்டும்தான் நம்மளோட இதாக இருக்கும். ஏதாவது ஆள் போட்டாலாம் கட்டுப்படியாகாது. இதுக்கு பக்கபலமாக என்னுடைய மனைவி இருந்தாங்க. ரொம்ப அவங்க நல்லா படித்த பொண்ணு. ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னா ஒருத்தர் சாப்பிட்டு அப்படியே கழிவுகளும் துப்புவாங்க. இந்த நான்வெஜ் தானுங்க, அப்புறம் எலும்பு துப்புவாங்க. அவங்க வந்து டிகிரி நல்லா ஒரே பொண்ணாக இருந்தவங்க, படித்தவங்க. எப்படி அவங்கள கல்லாடணும்னு பார்சலும் கட்ட வச்சுக்கணும், க்ளீனிங்கும் பார்க்கணும். ஏன்னு டேபிள் க்ளீனிங் இப்போ நான் பாஸ்போர்ட் போட்டுட்ருப்பேன், உள்ளே வெளியே வந்து ரைஸ் போட்டுட்ருப்பேன்னா உள்ளே ஓடி வந்து அவங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி ஓடி வந்து தட்டத்தெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சோம். ஏன்னா அவங்களை அவ்வளோ ஒரு மனசு குறுகுறுப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்கள எப்படி வேலை நம்ம பண்ணணும், இதுக்கு அவங்கள எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு அவங்களுக்கு அந்த வேலையை செய்ய சொல்கிறது. இப்போ ஒரு கடையில் போய் ஒரு எச்சலை எடுக்கிறதுக்கு தான் சமம் தான். என்னங்கிறீங்க ஒரு அது தொழிலகத்தை கேவலமாக சொல்ல எனக்குள்ள ஒரு குறுகுறுப்பு. என்னங்கிறீங்க நம்மளால ஒரு ஒய்ஃப் வந்து அதை வந்து அப்படி செய்ய வராங்களே அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. எந்த தொழிலுமே ஒரு கேவலம் இல்லை, நம்ம தொழில் நம்ம பண்ணுறோம். என்னங்கிறீங்க சாப்பிட்டு வச்சுட்டு போகிறாங்க, டேபிளை துடைக்கிறாங்க, டேபிள் இது பண்ணுறாங்க, எல்லாமே அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்களும் வந்து வெளியே வந்து ஒரு பிஎஸ்சியல்னு ஒரு கம்பெனியில் ஒரு ப்ரைவேட்டு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த ஆறு மணிக்கு முடிச்சுட்டு தான் வருவாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அந்த ஒர்க் பண்ணணும். இல்லாட்டி வேலைக்கு போகிறாங்க, அவங்களும் வேலைக்கு போகிறாங்க. இது மட்டும் பத்தாது. சொந்தத்துலேயே பார்த்திங்கன்னா இப்போ மாப்பிள்ளை வந்து பொண்ணு கேட்கும்போது சொந்தத்துலேயே வந்து கோழி கடை வச்சுருக்காங்க, கோழி மயிர் போடுங்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் பொண்ணு தருவோம்மா. என்னங்கிறீங்க மாப்பிள்ளை அந்த அளவுக்கு இது இல்லை, இந்த மாதிரி வச்சுருக்க திறமை இல்லை, கோழி கடை தான் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப தொழிலை வந்து ரொம்ப கேவலமாக இதாக பேசினாங்க. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் அந்த இடத்துல எனக்கு மனசில் நின்றுது. இப்போ அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு கூட ஒரு எண்ணங்கள் இருந்தது. ஏன்னு தகுதி வச்சு எப்படி முடிவு பண்ணுவாங்க? அதாவது கோழி கடை வச்சுருக்கவங்க கோழி இறகு முடிவு கொடுங்க மயிர் கொடுங்கன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கலேன். அந்தளவுக்கு வந்து கேவலமாக பேசுனாங்க. அந்த எனக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் இருந்தது, ஒரு காயப்படுத்துகிறவங்க மத்தியில் ஒரு வாழ்ந்து காமிக்கிறத தவிர பழி வாங்குறது வேறு எதுவுமே இல்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்னென்னா எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அவங்க மத்தியில் நம்ம வாழ்ந்து காமிக்கிறதுங்கிறது தான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையாக இருக்குமே தவிர நம்ம பேச்சாலையோ செயலாலையோ எதையும் பண்ண வேண்டாம். அவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காமிச்சிட்டாவே போதும், நீங்கள் முக்கியமான பெரிய சாதனையால் தான். அப்புறம் வந்து கோழி கடை எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை பிறக்கிற டைம், பாப்பா பையன் வந்து இப்போ பிறக்கிறாரு, லைஃப் வந்து முதல் குழந்தை 2006 பிறக்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா குழந்தைக்கு பால் வாங்குறதுக்கு கூட அப்பா அம்மாவை தான் எதிர்பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அந்தளவுக்கு குழந்தைகளுக்கு பால் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட இல்லாத அளவுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன். அந்த டைமில் தான் சரி தம்பி கடையில் ஒர்க் பண்ணி அந்த கடை வச்சேன், தனியாக கடை வச்சு. ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுறாங்க, நானும் ஒர்க் பண்ணுறேன். ரொம்ப வந்து எனக்கு பாதித்த நிகழ்ச்சியாக தான். எனக்கு அவங்க இந்த இவ்வளோதும் ஒரே பொண்ணாக ரொம்ப செல்லமாக வளர்ந்த பொண்ணு, இவ்வளோதும் நம்மளை மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால ரொம்ப அந்த டேபிள் துடைக்கிறதுங்கிறது நான் அதை வந்து நான் கொச்சையாக சொல்ல விரும்பலை. ஆனால் அது எனக்கு கொஞ்சம் இதாகவே இருந்தது. ஏற்ற மாதிரி பழைய இரும்பு கடை ஒன்று இருக்கும், எங்கள் கடைக்கு ஏற்ற மாதிரி பழைய இரும்பு கடை. அது நிறைய புக்ஸ் வந்து ராஜேஷ்குமார் நாவல் அந்த புக்கு இந்த புக்கு நிறைய நாவல் புஸ்தகம் நான் முதலே சொல்லியிருக்கேன். சின்ன வயசுல புக்கு படிக்கிற ஆர்வம் பேப்பர் படிக்கிற ஆர்வம் ரொம்ப கொஞ்சம் இதாக இருந்தது. அதாவது படிக்கணுங்கிற ஆர்வம் இருந்தது. அந்த மாதிரி சின்ன சின்ன கதைகள் படித்து படித்து இந்த ராணி காமிஷ்க்கு இந்த மாதிரி படக்கதைகள் இந்த மாதிரி படித்து அதனால் ஏற்ற மாதிரி கடை தான் நான் வந்து கடையில் போய் வாங்கி படிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு புக்கு 10 ரூபா 20 ரூபா வரும். அது வாங்கி படிக்கிறது கூட வசதி இருக்காது. ஏற்ற மாதிரி பண்ணோம்னா புக்கு வந்து 1 ரூபா 2 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும். நிறைய கிட்டத்தட்ட ஒரு 500 புக்கு இருக்கும், ராஜேஷ்குமார் புக்கு மட்டும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு படிக்க ஆரம்பித்தேன். அப்போ பார்த்திங்கன்னா என்னுடைய ஒய்ஃபோட தங்கச்சிங்க, அவங்க சித்தி பொண்ணு, அவங்க வந்து சென்னையில் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் நாமக்கல்ல ஒரு தனியார் வேலைவாய்ப்பு இந்த டிஎன்பிசி பயிற்சி பள்ளியில் படித்து வேலை வாங்கிட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் விஓ வாங்கிட்டார். இதெல்லாம் பார்த்தாங்க வீட்டுக்காரம்மா, சரி நம்ம ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கணும், ஏதாச்சும் ஒரு போட்டி தேர்வு எழுதி போகலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. நல்ல கடை சேல்ஸ் இருந்தது, நல்ல கடை நான் வந்து இருக்கும்போது நல்ல சேல்ஸ் கடை வந்து தம்பி கொடுத்து
கொடுத்து போனதோட நல்லா டெவலப் ஒரு உழைப்புங்கிறதுக்கு அதுதான் ஒரு உதாரணமாக இருந்திருக்கும். ஏன்னா அவர் ரொம்ப கம்மியான வியாபாரத்தை பண்ணியிருந்தோம், ரொம்ப நல்ல டாப்பில் வியாபாரம் அந்த கடையில் ரொம்ப நிறையாவும் கொடுப்பாங்க, ருசியாகவும் இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் பண்ணி எனக்கு இந்த வெளியில் வர்றதுக்கு விருப்பம் இல்லை, படிக்கிறதுல விருப்பம் இல்லை எனக்கு. வீட்டுக்காரமாக ப்ரெஸ் பண்ணி தள்ளுறாங்க, நீங்கள் படிங்க அப்படின்னு தள்ளுறாங்க எனக்கு. எனக்கு அந்த காலகட்டத்தில் தான் இன்னொரு இது நடந்தது. அதாவது அந்த இடத்துக்காரர் இடத்த வித்துட்டார், அந்த நான் இருக்கிற கடை வச்சுருக்கிறத ஒரு ரெண்டு டேபிள் போட்டிருக்கோம், அந்த கடைக்காரர் வித்துட்டார், வேறு இடம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்புறம் வந்து நாங்கள் அங்கே வந்து என்ன பண்ணோம், ஒரு கடை தனியாக அதுக்கு தனியாக வச்சு பார்த்தேன். அது வந்து அந்தளவுக்கு போகலை, ரொம்ப சிரமத்தை கொடுத்தது. அதே டைமில் அவங்களுக்கும் வேலை போயிடுச்சு. கடைசியில் நான் என்ன நிலைமைக்கு இருந்தனோ அதே நிலைமைக்கு வந்துட்டோம். குழந்தைங்க பார்த்திங்கன்னா பொண்ணும் பிறந்துட்டான். இப்போ ரெண்டு பேர்த்தையும் வச்சுட்டு நம்ம இது பண்ணோம்னா அவங்களோட அம்மா வீட்டில் கொண்டே விட்டுருவோம். ஏன்னா யாருக்குமே குழந்தை பிரிஞ்சு இருக்கிறதுக்கு வந்து உடன்பாடான ஒரு இதே இருக்காது. கண்டிப்பாக எவ்வளோ ஒரு வேதனை தருந்து பிரிஞ்சிருந்தவங்களுக்கு தெரியும். பிறந்த குழந்தை வந்து வாரத்தில் ஒரு நாள் கம்பல்சரி பார்க்க போயிடுவோம். அந்த குழந்தை கையை நீட்டிட்டு கதரும்போது நமக்கு வந்து எவ்வளோ ஒரு இதாக இருக்குன்னு ரொம்ப 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 இதாக இருக்கும். அது எப்படி வார்த்தைகள் சொல்லவே முடியாது. அந்த பையன் வந்து நம்மளை விட்டுட்டு போகிறாங்க, அப்பா அம்மா அடுத்த வாரம் வருவாங்க அப்படின்னு அப்படி ஒய்ஃப் நானும் அழுதுகிட்டே தான் வருவோம். கண்டிப்பாக வந்து அது சொல்லி மாளாது. அது குழந்தை பருவத்தை நாங்கள் வந்து எங்கள் குழந்தைங்க அவங்களோட எங்களோட குழந்தைகளோட பருவத்தை வந்து நாங்கள் வந்து மிஸ் பண்ணிட்டோம், ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். என்னுடைய சுயபுராணமாக சொல்லலை, ஏன்னா பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு படிப்பணியாக இருக்கும். ஒன்றும் பட்டு தெரிஞ்சுக்கணும், அல்லது பட்டவங்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் நம்ம, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் என்னாச்சுன்னா பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் விஓ ஆகிட்டார். விஓஓ அப்படிங்கும்போது எனக்கு நான் அப்போ வந்து என்ன பண்ணுன்னா அப்பப்போ கிடைக்கக்கூடிய அந்த போட்டித் தேர்வில் அப்பப்போ போய் அட்டன் பண்ணுவேன், அவ்வளோதான். படிக்கலாம் மாட்டேன், அப்பப்போ என்ன வருதோ போய் ஏதோ ஒருத்தையாட்டையே போட்டால் வந்துடுமோ. டென்த்து குவாலிஃபிகேஷன் வச்சு நான் போட ஆரம்பிச்சுடுவேன். டுவெல்த்து தான் ஃபெயிலு. அப்புறம் வந்து என்னாச்சுன்னா வீட்டுக்காரம் என்னன்னாங்கன்னா நீங்கள் டுவெல்த்து எழுதுங்க. அவங்க வந்து பார்த்துட்டு தான் சொன்னாங்க, அடப்பாவை நீ என்ன ப்ளஸ் டூவே இன்னும் முடிக்காமல் இருக்கேன், நீ என்ன எம்ஏன்னு போட்டு என்ன கிளியர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அப்புறம் அதாவது படித்தது உண்மை தான், ஆனால் எல்லாம் எதையுமே கம்ப்ளீட் பண்ணதில்லை. அந்த மாதிரி தான் வாழ்க்கையும் வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருந்தது. ஒரு தொக்கி நிற்கிது வாழ்க்கை. என்னங்க நீங்கள் ஒரு ரெண்டே ரெண்டு சப்ஜெக்ட் தான் இருக்குது, சரி முடிச்சு வைப்போமே அதை. அது எனக்கு எழுதுறதுல விருப்பம் இல்லை. ஒய்ஃபோட ரொம்ப கம்பல் பண்ணு, அவங்க விருப்பத்துக்காக எழுதணும்னு வச்சுக்கலாம். நான் விட்டுருந்தா நான் கண்டிப்பாக எழுதிட மாட்டேன். அந்த ரெண்டு பேப்பரையாவது எழுதி வைங்க அப்படின்னு அந்த ரெண்டு பேப்பரை எழுதிட்டு, அதே மாதிரி தொலைதூர கல்வியில் யூனிவர்சிட்டியில் நான் வந்து பிஏ தமிழ் வந்து சேர்த்து விடுறாங்க. இதுக்கு நடுவில் இப்போ கடை வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா அது வேறு கடை வச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்போ வந்து வேறு ரெண்டு நாள் தான் கிளாஸ் இருக்கும். இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த தேர்வுக்கு அரசு தேர்வுக்கு பயிற்சி பள்ளி வந்து ரெண்டு நாள் தான் இருக்கும், சனி ஞாயிறு மட்டும். கிளாஸுக்கு போகிறேன். அதாவது வேலை வாங்கிட்டாங்க, குழந்தையாக வேலை வாங்கிட்டாப்புல பக்கத்து வீட்டுக்காரர் வேலை வாங்கிட்டாங்க. வீட்டுக்காரம்மா சொல்கிறாங்க, படி படி படிங்க, நீங்களும் படிங்க, வேலை வாங்கிடுவீங்க, நீங்கள் தான் படிச்சுட்டு இருக்கீங்க, இத்தனை புக்கு படிக்கிறீங்க, ஸ்கூல் புக்கு படிக்க மாட்டிங்களா, கதை புக்கு படிக்கிறீங்க, அலை மாதிரி எவ்வளோ நேரம் வேணால் ஒரு புக்கு எடுத்தால் படிச்சுட்டு ஒரு மணி நேரம்னாலும் படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்குது, ஏன் படிக்க மாட்டேங்கிறேன்னு. ஏமா நான் எத்தனை தடவை ஃபெயில் ஆகி படிச்சிருக்கேன், இத்தனை புக்கு ஒரே தடவை கொடுத்தா நான் ஒரு சப்ஜெக்ட்டே பாஸ் ஆக முடியல. நீங்கள் இத்தனை ஆறாவதுலேருந்து 12வது வரைக்கும் இருக்கிற புத்தகமெல்லாம் படிக்கணும், 10வது வரைக்கும் இருக்கிற புத்தகமெல்லாம் படிக்கணும், எப்போ படிக்கிறது அதெல்லாம், எப்போ படித்து வேலை வாங்குறது, அதனால் முடியாதுமா, ரொம்ப சிரமம் தான் அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு வந்து அசாத்திய நம்பிக்கை இருந்தது, கண்டிப்பாக என்னை ஜெயிக்க வைப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருந்தது. நம்மளே நம்புகிறாங்க, கண்டிப்பாக படிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. ஒரு 32 வயசில் தான் ப்ளஸ் டூவே எழுதுகிற அந்த அரியர் முடிச்சு வைக்கணும்னு வச்சுக்கோங்க. சரி, ஏன் தனியாக இருக்குது, ஒய்ஃப் சொல்கிறாங்களே முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு. முடிச்சுன்னு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனே வந்து இதில் டிகிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ எனக்கு ரொம்ப இதாகிடுச்சு, ஐயோ நான் டிகிரியெல்லாம் படிக்க மாட்டேன், ஐயோ கண்டிப்பாக இங்கிலீஷெல்லாம் இருக்கும், என்னால் படிக்க முடியாது, கண்டிப்பாக படிக்கவே முடியாது அப்படின்னு. தமிழ் எடுத்தாலும் அதுலேயும் ஒரு வருஷம் இங்கிலீஷ் வருமா, அந்தளவுக்கு ரொம்ப என்னால் படிக்கவே முடியாதுன்னு சொன்னால் அவங்க வந்து ரொம்ப தன்னம்பிக்கையாக இருந்தாங்க, கூட பட்டப்படிப்புக்கு சேர்த்து விட்டாங்க. அதுவே தொலைதூரப்பு வருஷம் ஒரு தேர்வு தானே வரும் உங்களுக்கு, ஒரு செமஸ்டர் தேர்வு தான் வரும், 3 வருஷம். அதுலேயும் அரியர் தான், அதில் மட்டும் உள்ள ஃபுல்லாக நான் ஹீரோ ஆயிடல, அதுலேயும் நான் ஹரியர் தான். இங்கிலீஷில் போயிடுச்சு, இங்கிலீஷில் வழக்கம் போல் போயிடுச்சு. அதையே எப்படி ஈஸு வசப்பட்டு எப்படியோ பாஸ் பண்ணிட்டேன். அதுலேயும் நான் தோல்வி அடையாமல் எதையுமே வெற்றி அடைஞ்சதில்லை. அதுதான் அந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன். வாழ்க்கை துரத்தல் தான், இந்த வந்ததுக்கு மெயின் காரணம் வந்ததுன்னா துரத்தல் தான். நீங்கள் வந்து விருப்பப்பட்டு நீங்கள் வந்து இந்த படித்து நான் கவர்மெண்ட்டை உத்தியாகம் வருவங்குவேன் அப்படின்னு இந்த வயசில் இங்கே 32 வயசில் ப்ளஸ் 2 முடித்து அதுக்கு மேலே டிகிரி போட்டு நீங்கள் முடித்து நீங்கள் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது வந்து
ரெண்டாயிரத்தி பதினேழு பதினாறில் தான் நான் முடிக்கிறேன், டிகிரியே படிக்கிறேன். நான் அவ்வளோ யூத் தான் மொத்தத்தில், நான் தான் இருக்கிற இப்போ தான் படித்து வந்திருக்கேன், படித்து வந்தோன்னா வேலை வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற அளவு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து வீட்டில் இப்போ சப்போர்ட் பண்ணால், வீட்டில் அப்பா அம்மா மூக்குன்னு வெளியே எல்லாருமே சொல்லுவாங்க, இதுக்கு மேலே படித்து நீ என்ன பண்ண போகிற, வேறு எதாவது வேலை வெட்டி பார்க்கலாம்ல அப்படின்னு. சம்பாரித்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு இடத்துல நின்றுட்டு நம்ம படிக்க போகிறோம், குடும்பத்தையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இதாக இருக்குங்கிறது அது சொல்லியே தெரியாது, அனுபவப்பட்டவங்களுக்கு தான் கண்டிப்பாக தெரியும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது கடையை எடுத்துகிட்டு நம்ம வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அந்த டூ வீலர் அந்த வண்டியை தள்ளி கொண்டு வந்து நிறுத்தணும், ஒரு 40 வண்டி காலையில் நிறுத்தணும், 40 வண்டி அந்த இப்போ இருக்கிற வண்டியெல்லாம் என்ன சைஸ் இருக்குன்னு தெரியும், அப்பாச்சி பல்சர் இந்த மாதிரி வண்டிகளை வந்து 40 வண்டி கொண்டு குடோனு போடணும், அங்கே வண்டியை துடைக்கணும், அந்த புக்கை எடுத்துகிட்டு போயிடும் அங்கேயே படிக்கிறது எங்கேயாச்சும் ஒரு ஓரம் கிடச்சின்னா கிடைக்குமா அப்படின்னு. அப்புறம் அந்த வேலையிலையும் சரியாக இருக்க முடியல. சித்தப்பாலாம் நல்லா கசாப்பு கடை தானே, கறி கடை தானே வச்சுருக்காரு, சித்தப்பா வாடா நம்ம கடைக்குன்னு கூப்பிட்டாரு. அவர் சித்தப்பா தானே நம்ம கடையில் ஏற ஞாயிற்றுக்கிழமை தான் வேலை வேறு இருக்கும், மற்ற நாள்லாம் ஃப்ரீயாக தானே உட்காந்துருப்போம், பாட்டி வர வரைக்கும் ஃபுல்லாக வேலையே இருக்காது, புக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு புஸ்தகத்தை இவ்வளோ அள்ளிட்டு போவாங்க படிக்கிறதுக்காக. சித்தப்பா சொல்லுவார், நீ தெருவை பார்த்துட்டு இருந்தால் தானே வருவாங்க, நீ படிக்கிறத பார்த்துட்டு இருந்தால் யார் வருவாங்க, படிக்கிறானா அந்த வயசில் புஸ்தகம் படிக்கிறத பார்த்தா நிறைய பேருக்கு பிடிக்காது, புஸ்தகம் ஏதாச்சும் ஒரு வேலை சொல்லுவாங்க படிக்கவே விட மாட்டாங்க, அந்தளவுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அந்த டைமில் நான் எழுதின துரத்தில் தான் மறுபடி பணம் கட்ட முடியாமல் நின்று வேண்டியது, ஒரு வேலைக்கு போக வேண்டியது, கொஞ்சம் பணம் சேர்ந்தாலும் மறுபடி படிக்க போக வேண்டியது. கிட்டத்தட்ட 2015-12 சொல்லணும் சார், என்னுடைய இப்போ ஸ்டார்டிங் படிப்பு தொடங்குது, படிக்கலாம்னு முடிவு பண்ணது 2015 இல்லைங்க, 14-15 தான் நான் ஸ்டார்ட் பண்ணணும் படிக்கணும்னு முடிவு பண்ணது. 2012 வந்து நமக்கு ஒரு ஸ்கில் இருக்கும் இல்லையா, நல்லா படிச்சிருவேன், ஒரு அசட்டு தகுதியெல்லாம் இருந்துச்சு, சரி படிச்சுருவோம், போனோம்னா வேலை கொடுத்துருவாங்க, எழுதிடுவோம் நம்ம அவ்வளோ தூரம், நம்ம தான் நிறைய படிக்கிறதுனால தெரிஞ்ச மாதிரி ஒரு நினப்பு. இப்போ அதான் கடையில் சித்தவா கடையிலேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், சிக்கன் சென்டர் இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதான் ரொம்ப எதிர்பார்த்தேன், அந்த எக்ஸாம் நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு திருப்தி, ரொம்ப நல்லா கண்டிப்பாக இந்த இதில் வந்துடுவேன் அப்படின்னு எல்லாத்துலேயும் ஒய்ஃப் கிட்டலாம் ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்கும்போது, என்னங்க குரூப் ஃபோர் தான் குரூப் டூ கூட எலிஜிபிள் இல்லை, ப்ளஸ் டூ முடிச்சிட்ருக்கேன், இப்போ அந்த டிகிரி முடிச்சிட்ருக்கேன். அப்போ வந்து ரொம்ப எதிர்பார்த்துருந்தேன், கண்டிப்பாக இதில் வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருந்தது, பக்கத்தில் போய் விழுந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் அரைக்கிணறு தானே காக்கிணறு தானேனா இந்த லைஃப் ஒத்துக்காது, இந்த சமூகம் ஒத்துக்காது. நான் ஜெயிச்சிடும்னு சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க, ஜெயிச்சே தான் நம்புவாங்க கண்டிப்பாக. இதுக்கு மேலே படிக்கணுமா, தோற்று போய் விழுந்து அவ்வளோதான் முடிஞ்சது, இதுக்கு மேலே வேற ஏதாச்சும் வியாபாரமே பண்ணிக்கலாம், படிக்கவே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் என்னுடைய மனதில் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் வீட்டில் தான் சொல்லி வேறு இன்ஸ்டியூட்டு போங்க அப்படின்னு, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற தூத்துக்குடி முதற்கொண்டு எல்லா இன்ஸ்டியூட்டுக்கும் போயிட்டு வந்திருப்பேன், கிட்டத்தட்ட அங்கே போய் 3 மாதம் அங்கே நல்லா சொல்லி தருவாங்களா, இங்கே நல்லா சொல்லி தருவேன், ஆனால் ஒன்று வந்து சரியாக அந்த இடத்துல போட்டுக்கவே இல்லை, நமக்குள்ளே தான் இருக்குது அந்த படிப்பு, வெளியில் கேட்டீங்க யாரும் சொல்லி கொடுத்து வர்றதில்லை, உள்ளே தான் இருக்குது, அதை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல தெரிஞ்சுக்காமல் போயிட்டேன். அப்புறம் தான் பிற்பாடு தான் தெரிஞ்சுது. பக்கத்தில் எத்தனையோ பேர் நண்பர்கள் வேலை வாங்கிட்டே இருக்கிறாங்க, ஒவ்வொரு வருஷம் வருது, ஒவ்வொரு நண்பர்களும் போயிட்டே இருக்காங்க உள்ள, அந்த ஒரு ஆறுதல் வந்து ரொம்ப இதாக இருந்தது. ஆனால் கண்டிப்பாக படித்து வேலை வாங்கணும் அப்படிங்கிற வந்து ரொம்ப வெறியோடவே இறங்கிட்டேன், அந்தளவுக்கு ரொம்ப இதாக இருந்தது. அப்பவும் பார்த்திங்கன்னா ஃபேமிலியை காப்பாற்றுற மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு இல்லைங்களா, அதுதான் இத்தனை தாமதத்துக்கு காரணம். குரூப் ஃபோரில் துவைச்சதுக்கப்புறம் தான் ஒரு ஆமாம் டிகிரி கம்ப்ளீட், 2017 தான் பண்ணுறேன், பட் டிகிரி அந்த டைமில் தான் கம்ப்ளீட் பண்ணுறேன். கம்ப்ளீட் பண்ணோடனே இந்த இந்து சமய அறநிலைத்துறை எக்ஸாம் வருது. சரி நம்ம டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டோமே, குரூப் டூ இன்னும் நாள் வரைக்கும் எழுதுனதில்லை, குரூப் ஃபோர் தான் எழுதிட்டு இருந்தோம். சரி குரூப் டூங்கிற முறையில் இந்த எக்ஸாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணுமே, இதுலேயே 10th இருக்குது டிகிரி இருக்குது, டிகிரி படிச்சுட்டோமே கண்டிப்பாக இதை அட்டன் பண்ணி பார்ப்போம், வெறும் 55 போஸ்ட் தான் அந்த அளவுக்கு தான் இருந்தது. சரி கண்டிப்பாக நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், இந்த 2 புக்கு தான் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது இருக்குது, துறை தேர்வு அதே படிக்கலாம், கண்டிப்பாக ஒரு இது இருக்கும், நான் தான் சவால் விட்டுட்டேன், 57 வயசானாலும் விடுறதில்லை இதை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து. சரி ப்ளஸ் டூ வந்துருச்சு, இந்த டிகிரியும் வந்துருச்சு, முடிச்சிட்டோம், இந்த இயர் தான் ஃபஸ்ட்டாக வர ஒரு எக்ஸாமு, இது பண்ணி பார்ப்போன்னு கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். என்னை மாதிரி ரொம்ப ஒரு
ஃபார்ட்டி ப்ளஸில் பாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏஜ் இருக்கும்போதே கண்டிப்பாக அது வந்து எல்லாத்தினாலையும் முடியக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த அளவுக்கு ஒருத்தர்னால எவ்வளோ கேப் விட்டு படிக்க முடியுமோ, எவ்வளோ தொட்டதெல்லாம் தோல்வி, எல்லா இதுலேயும் ஃபெயிலாகி ஃபெயிலாகி படித்து இந்த அளவுக்கு வரணும் அப்படிங்கிறது வாழ்க்கை வந்து அனுபவம்ங்கிறது துரத்தல் தான், துரத்துது, அந்த அளவுக்கு துரத்துது. எடில் கிளாஸ்னால் வந்து நம்ம இதில் தான் சாதிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருந்தது. முதல் முறையாக வந்து நம்ம எழுத போகிறோம், டிகிரி வச்சு எழுத போகிறோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் மட்டும்தான் அந்த இதுக்கு படித்தேன். அதாவது தூக்கம் வரும், தூக்கத்தில் வந்து விசுக்குன்னு ஒரு முழிப்பு தட்டும், டக்குன்னு ஒரு இதை எழுந்திரிச்சிட்டோம்னா அப்படி மறுபடி தூக்கம் வராது, மறுபடி புக்கு தான். அது வெடிஞ்சு எத்தனை நேரம் ஆனால் அப்படியே தூக்கம் வரும், தூங்குவோம், அப்படியே முழிப்பு தட்டும், உடனே எடுத்தோம்னா புக்கு தான். அந்த மாதிரி தான் கண்டிப்பாக நம்ம ஓட்டங்கள் துரத்தல்கள் தான், நம்ம வாழ்க்கை தேடல்கள் தான் நம்மளை வந்து அதை தீர்மானிக்குது. வாழ்க்கை வந்து எவ்வளோ இதாக கொண்டு வருமோ அதுதான் தீர்மானிக்குது. அப்போ தான் இந்த பிப்ரவரியில் அந்த எக்ஸாம் வருது. வந்தோன்னா ரெண்டு எக்ஸாமையும் எழுதுகிறேன், இது கிரேட் 3க்கு கிரேட் 4க்கு உண்டான எக்ஸாம் எழுதுகிறேன். தமிழ் வழி கல்விங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் முன்னுரிமை இருந்தது. பயிற்சி முயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக எதுவுமே சாத்தியம்தான். மனம் தளரக்கூடாது, மன வலிமை தான் ரொம்ப முக்கியம். இது வந்து ரொம்ப காயப்படுத்தும், ரொம்ப காயப்படுத்தும். கண்டிப்பாக வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஒவ்வொருத்தரும் நான் ஃபஸ்ட் எக்ஸாம்லேயே பாஸ் ஆகி போயிட்டேன், ரெண்டாவது எக்ஸாம்லேயே பாஸ் ஆகி போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்கள நீங்கள் வந்து ரொம்ப அரிதாக தான் காண முடியும். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது. இந்து சமய அறநிலையத்துறை எழுதிவிட்டு விட்டுட்டேன் நான், கண்டிப்பாக பார்த்துட்டு சரி வருமா வராதான்னு தெரியாது, நம்ம தீர்மானிக்கிறது இல்லை, அது நம்ம வந்து தீர்மானிக்கிறது இல்லை. போட்டி ஓட்டத்தில் எவ்வளோ தூரம் போகிறோன்னு தெரியல, நம்ம தீர்மானிக்கிறது இல்லை. அதனால் வந்து நான் விட்டுட்டேன், அதை மறந்துட்டேன், எழுதிட்டு மறந்துட்டேன். அது வரும்னாலாம் எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது. மறுபடியும் அடுத்த தேர்வுக்குண்டான ஸ்டெப் முன்னாடி போயிட்டுருக்கு. பகுதி நேரமாக வேலை செஞ்சிட்ருக்கேன், அதே நேரம் படிச்சிட்ருக்கேன். பகுதி நேரமாக வேலை செய்யணும், குடும்பத்துக்கு எதிர்கால தேவைக்கு படிக்கணும், ஏதாச்சும் ஒரு இதுக்கு வந்தே ஆகணும்னு ஒரு முயற்சி பண்ணிட்டோம். மறுபடியும் வெளியே வர விடாது இது, கண்டிப்பாக வந்து நீங்கள் புலிவாலை பிடிச்ச கதை படிக்க உள்ளே வந்துட்டோம்னா வெளியே வரவே முடியாது. இத்தனை நாள் வேஸ்ட்டு, இவ்வளோ பணம் வேஸ்ட்டு, இவ்வளோ டைம் வேஸ்ட்டு, எதுக்கு மறுபடியும் வெளியே வந்தோன்னா தோணவே தோணாது. இவ்வளோ தூரம் எஃபெக்ட் போட்டால் கண்டிப்பாக அடுத்தது 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 ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி மனநிலைக்கு எப்படியோ சாதிக்கணும்னு தான் தோணும். அது அப்படியே மறந்துட்டேன். மறந்துருக்கும்போது ஒய்ஃப் ஃபோன் பண்ணி ஒரு சென்ட்ரலில் இருக்கும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி இன்டர்வியூக்கு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து வீட்லேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷங்கிறது பயமாக இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா உடனே வேலை கிடைக்குமா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கடைசி படிக்கட்டு எடுத்து வைக்க வேண்டிய சூழ்நிலையில். அப்புறம் இன்டர்வியூக்கு உண்டானது அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு ரொம்ப இதாக இருந்தது. போய் அந்த அந்த நேரங்கிறது அந்த மாதிரி ஒரு பரபரப்பான நேரத்தை யாரும் அனுபவிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த போட்டித் தேர்வுக்கு போகிறவங்க மட்டும் தான் அனுப்பிச்சிருக்க முடியாது, அதுவும் இன்டர்வியூக்கு. எழுதிட்டு வந்துட்டு ரிசல்ட்டுங்கிறது பார்த்து பிரித்து பார்த்தோன்னு தெரிஞ்சு போயிடும். இப்போ உள்ளே போனது தான், ரூம்குள்ளே போனால் தான் நம்ம வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரிய போகுது, கரெக்டாக இல்லைங்களா? உள்ளே போனால் தான் வாழ்க்கை என்ன ஆக போகுது நம்ம டிசைட் பண்ணக்கூடிய இது அந்த இடத்துல தான் இருக்குது. உள்ளே போனோடனே ஃபஸ்ட் இடத்துல ஃபேமிலியை பற்றி விசாரித்தாங்க, அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நிறையா, ஏன்னா இவ்வளோ எது இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இவ்வளோ தான் வருமானம் கிடைக்குமா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில், ரெண்டு பேர் வேலை செஞ்சு அந்த எல்லாமே சேல்ஸ் ஆனால் தான் அன்றைக்கி என்னான வருமானம் கிடைக்கும், இந்த அளவுக்கு இருக்குது, எப்படி படிச்சிங்க அப்படின்னு கேட்டு அவங்க கேட்டோம். ஓரளவு அப்புறம் டிபார்ட்மெண்ட் ரீதியாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஃபுல்லாக நான் தரவை ப்ரிப்பேர் ஆனதுனால என்னால் கண்டிப்பாக இவ்வளோ தூரம் ஒரு படிக்கட்டு ஏறும்னு தெரியவே தெரியாது. எல்லாமே டக்கு டக்குன்னு ஒரு 3 மார்க்கு நான் 2 மார்க்கு இந்த மாதிரி தான் விழுந்திருக்கேன். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு இன்டர்வியூங்கிற ஒரு 2 எக்ஸாம் தாண்டி இன்டர்வியூ வரைக்கும் போகிறதுங்கிறது கற்பனையில் கூட நினச்சி பார்க்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா நான் எனக்கு போதும், குரூப் 4 போதும், என்னுடைய எய்மே குரூப் 4 ஏதாவது ஒரு துறையில் போய் உள்ள. ஆமாம், அவங்களுக்காக தான் படித்தது. டிகிரியை பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் போட்டுவிட்டது தான், சரி உங்களால் முடியும் கண்டிப்பாக படிங்க, டிகிரி படிக்கிறதுங்கிறது எனக்கு தேவையே இல்லாத இருந்தது. இப்போ +2 படித்ததே போதும், அதுக்கு தகுந்த வேலை கிடைச்சா போதும், இல்லை நான் வேறு ஏதாச்சும் வேலையை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்டே இருந்ததுங்க. கடைசியில் அவங்களோட விடாமுயற்சியில் தான் இந்த அளவுக்கு வந்து என்னுடைய இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது. ரெஸ்டேஜர்ந்து உள்ளே போனோன்னே ரொம்ப நல்லா கோட் சூட் போட்டு எல்லாம் ஏசி ரூமு உள்ளே, நமக்கும் அந்த நடுக்கம் உள்ளே இருக்குது. ஏன்னா நம்ம வந்து வியாபாரம் பண்ணி நல்லா பல பேர்த்த பார்த்துருக்குறவங்க, அதாவது பப்ளிக் நிறைய பேர் சந்திச்சுருக்கவங்க அப்படிங்கும்போது அந்த இதை வந்து உள்ளே இருந்தாலும் வெளியே காட்டிக்க தெரியல. இப்போ யாரையுமே சமாளிக்கணும் இல்லைங்களா? இப்போ ஒரு வியாபாரினா வந்து அவங்க வந்து காந்தியடிகள் சொன்ன மாதிரி அவர் வந்து நம்ம கடைக்கு வர சாதாரண ஆள், அவர் தான் நமக்கு கடவுள் மாதிரி. இப்போ அவருக்கு நம்ம தான் அவர் முக்கியம்,
அவருக்கு நம்ம முக்கியம் இல்லை, அவருக்கு ஆயிரம் கடை இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரில் வருவாங்க, கோவப்படுவாங்க, உடனே கேட்பாங்க. இன்னும் பதிலுக்கு நம்ம பொறிகளையே அள்ளி கொடுக்குறதுக்கு எதாவது அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ணே கொஞ்சம் போருங்கண்ணே, இல்லை நான் வந்துட்டேன், அவங்களுக்கு கொடுத்தேன் இவங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும்போது சத்தம் போடுவாங்க. அப்போ வந்து அவங்கள்ட்ட தன்மையாக, அண்ணே நீங்கள் வந்த விற்பாடு தானே வியாபாரமே ஆகுது, அது நீங்கள் என்னென்ன ரொம்ப ராசிக்காராக இருக்கீங்கண்ணே அப்படின்னு சொன்னால் கடை போட்ட வரைக்கும் அவர் இருப்பார். எனக்கு கண்டிப்பாக அந்த ஒரு சமயோசிதமாக அவங்கள வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது. அந்த மாதிரி ஒரு அனுபவங்கள் இருந்ததுனால அந்த இடத்துல அந்த நடுக்கத்தை வந்து உள்ளே வச்சுக்கிட்டு கேஷுவலாக அவர்கிட்ட பேசி ஒரு இருக்கிறது குறைஞ்சிது. இன்டர்வியூங்கிறது ரொம்ப நல்லா அவங்க க்வெஸ்சன்லாம் ரொம்ப பில்லியன் ரொம்ப டீப்பாக கேட்டாங்க. அந்தளவுக்கு என்னால் பதில் சொல்ல முடிஞ்சது. இன்டர்வியூ போயிட்டு வந்துட்டால் இன்டர்வியூ ரிசல்ட் எப்போ வரும்னு தெரியாது. என்னங்கிறீங்க, இன்டர்வியூ ரிசல்ட் எப்போ வரும்னு தெரியாது. நல்லா பண்ணிடுவேன், அதிகபட்சமே 60 மார்க் தான் போடுவாங்க, 80 மார்க் 60 மார்க் தான் போடுவாங்க. அது ரொம்ப ஒரு அந்த விட்டுட்டாங்க, ஃபஸ்ட்டு இதை விட்டுட்டாங்க, இன்னும் இன்டர்வியூ இன்டர்வியூ மார்க்கு சேர்த்து விட்டுட்டாங்க. எல்லாமே ரிசல்ட் வந்துருச்சு, யார் செலக்ட்னு தெரியல. 1:2 அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க, வந்துருச்சு 1:2. 200 பேர் எடுத்துட்டாங்க, 200 பேர், 195 பேர்த்துக்கு 200 பேர் எடுத்து வச்சுருக்காங்க. ஒத்தையா ரெட்டையா எப்படி இருக்குங்க. அதை நான் ஒரு 100 தடவை பார்த்துருப்பேன் அந்த பேப்பரை, அது ஒரு 100 தடவை பேரட்டி பார்த்துருப்பேன். அவங்க எந்த மார்க்கு, இவங்க எந்த மார்க்கு, இவங்க எதில் வராங்க, பிசி எம்பிசி எதில் வராங்க, இதில் நமக்கு கிடைக்குமா, இந்த மார்க் கிடைக்குமா அப்படின்னு ஒரு நைட்டு தூக்கமும் கூட வராது அந்தளவுக்கு இதில். ஏன்னா இவ்வளோ தூரம் போயிட்டு விழுந்துட்டோம்னா, அதாவது அந்த நடுக்க இருந்தது வீட்டுக்கு நமக்குள்ளே இருந்தது. ஆனால் வீட்டுக்காரமாவுக்கு சமாதானம் சொல்லணும்ல, அவங்க அதை விட இதாக இருப்பாங்கள்ல, அட வீடு என்ன இருந்தாலும் பார்த்துடலாம், மடி எழுதிச்சா தான் போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. ஆனால் அது 100 தடவை பக்கமாக பார்த்துருப்பேன் அந்த வருமா வராதா வருமா வராதா. அது ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு நிஜமாக ஒரு கனவு மாதிரி ஒரு விடிஞ்சு தந்தது. டக்குன்னு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, இல்லை ரொம்ப அடிபட்டதுனால அது அது என்னென்னா, அந்த வயசில் ஒரு 25 வயசில் வாங்கியிருந்தா அந்த ஒரு முயற்சிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு இதாக இருந்திருக்கும். கண்டிப்பாக அது வந்து நான் வெளியே அதிகமாக சந்தோஷம் இருந்தது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பீரிட்டு வரல, அந்தளவுக்கு வலி, அடிபட்ட வலி, அந்தளவுக்கு வந்து சாதிச்சிட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு இதாக இல்லை. என்னென்னா பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து அடிபட்டிருக்கோம், சரி வந்துருச்சா ஓகே அப்படிங்கிற அளவுக்கு தான் இருந்தது. ஆனால் வீட்டில் ஹாப்பி, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதல் வச்சுக்கிறாங்க, வீட்டுக்காரம்மா மாமியார் அவங்க அவங்க சமயம் இந்த வேலை கிடைச்சிடணும் அப்படிங்கிற அளவுக்கு. அதாவது என்ன தெரியல, அதாவது படிக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இதாக இருக்குது. எந்த வேலைனாலும் சரி, படிப்புனாலும் சரி, வேறு எதுனாலும் சரி, இந்த விடாமுயற்சியோடு அந்த முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் தான் அந்த இது முடியும். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் இது சாத்தியமே. கண்டிப்பாக இந்த கவர்மெண்ட் வேலைங்கிறது ஒரு கனவல்ல, நிஜம்.